வெல்கம் டு சபரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வேலன்ஸ்டேக்காக ஒரு ஸ்கார் புக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கார்டு வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபோட்டோ வச்சுக்கிட்டோன்னா அதுவே ஓப்பன் ஆகிற மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். இந்த சைடில் ஏதாச்சும் எழுதிக்கலாம், நம்ம என்ன தோணுதோ அதை நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இது வந்து அழகாக இருந்துச்சுங்க பாருங்கள். அது உள்ள ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம். இதுவும் ஃபோட்டோ தான். நம்ம ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், உள் பக்கம் எழுதிக்கலாம். இதுவுமே உள்ளே ஓப்பன் பண்ணி எதுனாலுமே நமக்கு உள்ளே வந்து இதாக இருக்குது, அதில் எழுதிக்கலாம், ஃபோட்டோஸும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா இன்னும் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த கார்டெல்லாம் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நெக்ஸ்ட்டு, இல்லை நான் அங்கங்கே அந்த டிராயிங் மாதிரிலாம் வரைஞ்சேன். இதெல்லாம் ஹார்ட்டின் ஷேப்பில் குட்டி குட்டியாக பிங்க் கலரில் வரைஞ்சி அது அப்புறம் அந்த ஒயிட் கலர் பென்னு வச்சு அந்த டாட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை ஓப்பன் பண்ணால் ஒரு ஹார்ட்டின் ஷேப் வர மாதிரி இருக்குது. நம்ம உள்ள ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா கார்டுலேயுமே உள்ளே நம்ம ஏதாச்சும் எழுதிக்கலாம். நம்ம கிஃப்ட் பண்ணுறப்போ உள்ளே எழுதிக்கலாம், ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருக்குது. இந்த மாதிரி நம்ம பர்த்டே கார்டு செஞ்சு கொடுக்கலாம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம், டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணி கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. எவ்வளோ வேணாலும் எழுதிக்கலாங்க, எவ்வளோ ஃபோட்டோஸ் கலெக்ட்ஸ் வேணாலும் பண்ணி நம்ம இது உள்ளே ஒட்டிக்கலாம். ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி ஒட்டினா இன்னும் அழகாக இருக்கும். இது காட்டணுன்றதுக்காக எந்த ஃபோட்டோஸும் உள்ளே ஒட்டலை. பாருங்கள் இதை செய்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி செய்யலான்றத காட்டுறேன். அதே மாதிரி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே மடித்து உள்ளே அப்படியே வச்சிட வேண்டியதுதான். இந்த ஹார்ட்டின் ஷேப்புமே நானுமே ஒரு கில்டர் ஷீட்டில் ஃபுல்லாக வெட்டி ஹார்ட்டின் ஷேப் வெட்டி அது மேலே ஒயிட் கலர் சைனிங்காக இருக்கிற ஒரு பென்னு வச்சு அந்த சுற்றி அவுட்லைன் மாதிரி வரைஞ்சி மேலே புள்ளி புள்ளியாக வச்சுருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா சாக்லேட் கவர். எனக்கு இதில் இருந்ததுலேயே ரொம்ப பிடிச்சது இது தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சாக்லேட் கவர், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லாத்தையுமே திரும்ப ரிப்பீட் ஒரு வாட்டி காட்டுறேன். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றத காட்டுறேன். அதுக்கு தேவையானது ரோஸு. நான் வந்து கோல்டன் கலர் சாட்டின் ரிப்பன் வச்சு அதை லைட்டாக முனையில் சுற்றிக்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகான ரோஸ் வந்துடும். இந்த பாருங்கள் அது வீடியோவில் பாதி எதுவும் தெரியும். அதே மாதிரி சுற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா ரெடி ஆகிடும். அதை அந்த பேப்பரில் கம் வச்சு ஃபுல்லாத்தையும் ஒட்டிட்டு நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள் வெட்டினா இந்த மாதிரி வந்துடும். அது செய்கிறதுக்கு சார்ட்டு நான் வெட்டி வச்சுருக்கேன். சார்ட் மேலே செலோடேப் போட்டு ஃபுல்லாத்தையுமே சைடில் செலோடேப் கலர் செலோடேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள் எல்லாம் ஒட்டி முடித்தாச்சு. ஏற்கனவே ஒட்டி வச்சுட்டேன் நான். ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக ஒட்டினேன். இப்போ சைடில் எல்லாமே வந்து பஞ்சிங் மிஷின் வச்சு ஓட்டை போட்டு அதில் வந்து கீ செயின் இருக்கிறத நான் அந்த 5 சார்ட்டையும் சேர்த்து கொடுத்து ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க புக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அல்லாத ஹார்ட்டின் ஷேப் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தேன். அதை ஒட்டிக்கிட்டு அந்த ரோஸ் நான் செய்கிறத காமிச்சேன். இதுவுமே க்ரீன் கலர் சீட்டில் தாங்க சும்மா எல்லா ஷேப்பில் வெட்டியிருக்கேன். ரோஸை ஒட்டிட்டு ஃபுல்லாமே நம்ம வந்து ஆஃப் ஃபால்ஸு அதை வச்சு ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம்.
ஃபுல்லாகவே ஆஃப் ஆல்சோ ஒட்டி மூடிச்சுக்கலாம். கரெக்டாக அந்த கம்மு கரெக்டாக வச்சு ஓட்டுங்க. அங்கங்கே அந்த கம்பெல்லாம் ஒட்டிடுச்சுன்னா அப்புறம் அந்த இது நீட்னஸ் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கம்மை கொஞ்சம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அவசரமாக செய்யணுன்ட்டு எல்லாத்தையும் அல்ல விழுந்துருச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது. இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு. இப்போ வெளியே அந்த பிளாக் கலர் அப்படியே இருக்கிறதுனால அங்கேயும் ஃபுல்லாகவே ஒயிட் பாஸ் தான் ஒட்ட போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஒட்டுங்க. இப்போ நடுவில் ஒரு கார்ட்டூன் ஷேப்பில் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் இருந்துச்சு, அதை வாங்கி ஒட்டியிருக்கேன். சைடில் ஒரு குட்டியை இன்னொரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேலன்ஸ்டே கார்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான், அதையும் ஒட்டிக்கலாம். சேட்டின் ரிப்பன் வச்சு கட்டிக்கிட்டோம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான். இதை கீழேருந்து இழுத்தோம்னா அப்படியே ரொட்டேட் ஆகும். இதிலே நம்ம ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபோட்டோ ஃப்ரேம் தான். இல்லை ஃபோட்டோ நம்ம பெரிய ஃபோட்டோவாகவே வச்சுக்கலாம். இதில் நம்ம உள்ளே என்ன தோணுதோ அதெல்லாம் எழுதிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாக்லேட் கவர். நன்றி.